हेलो फ्रेंड्स, वेलकम टू एगो समयल। இன்றைக்கி நம்ம எகு சமையலில் ரொம்பவே டேஸ்டான செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அளவுக்கு பச்சரிசியை இந்த மாதிரி தலை தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்து மேலே எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட இது 2 டேபிள்ஸ்பூன் வரும். இதை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசியையும் உளுந்தையும் தண்ணி வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக கரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மாவை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இப்போது மாவு ஊற்றிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா எலும்பி வரணும். 2 சைடும் திருப்பி போட்டு வெந்தோன்னு எடுத்துடலாம். கரண்டி வந்துட்டு ஏந்தலாக எடுத்துக்கோங்க, ஃப்ளாட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் சூப்பராக வரும். வெள்ளை பணியாரத்துக்கு ரொம்பவே முக்கியம் மெஷர்மெண்ட்ஸ் தான். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடான வெள்ளை பணியாரத்து கூட மிளகாய் துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே யம்மியாக டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.